எப்படி பிறந்தாள் புதுமை பெண், அத்தியாயம் 3. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி ஆகிய இதழ்களில் பணியாற்றி கொண்டிருந்த பாரதியார் 1906 இந்தியா இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்றார். ஒருபுறம் பத்திரிகை துறையில் மும்முரமாக இயங்கிய பாரதியார் மறுபுறம் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தீவிர அரசியல் செயற்பாட்டாளராகவும் வளர்ந்து கொண்டிருந்தார். அதே ஆண்டு டிசம்பரில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அக்கட்சி பிரதிநிதியாக பாரதியார் கலந்து கொண்டார். மூத்த தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்றது. சுயராஜ்யம், சுதேசியம் ஆகிய கொள்கைகள் முதன்மையாக வலியுறுத்தப்பட்டன. இவை நாடு முழுக்க பேர் எழுச்சியை ஏற்படுத்தின. மாநாடு வெற்றிகரமாக முடிந்ததில் பாரதியாருக்கு பெரும் உற்சாகம் பற்றி கொண்டது. பிரதிநிதிகள் எல்லோரும் சென்னை திரும்ப சித்தமாகிக் கொண்டிருந்தனர். அப்போது டம்டம் நகரில் சகோதரி நிவேதிதா தேவி தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்த பாரதியார் அவரை சந்திக்கச் சென்றார். சகோதரி நிவேதிதா தேவி சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை. 1867 அயர்லாந்தில் பிறந்த அப்பெண்மணியின் இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். விவேகானந்தரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1898 அவர் இந்தியாவுக்கு வந்தார். அதே ஆண்டில் அவருக்கு சுவாமி விவேகானந்தர் பிரம்மச்சரிய தீட்சை வழங்கி நிவேதிதா தேவி என்னும் புதுப்பெயரை சூட்டினார். அதன்பின் இந்தியாவிலேயே தங்கி கல்விப்பணி, நிவாரணப்பணி என பல பொதுநலத் தொண்டுகளில் அம்மையார் ஈடுபட்டிருந்தார். நிவேதிதா தேவியாரை கண்டதும், என்னதான் விவேகானந்தரின் சிஷ்யையாக இருப்பினும் இவர் ஓர் ஆங்கிலேய பெண்தானே என்ற எண்ணம் பாரதியாரின் மனத்தில் உதித்தது. இதை அம்மையார் உடனே படித்துவிட்டார். படித்ததும், மகனே, ஜாதி, மதம், குலம், கோத்திரம் என்ற அநாகரிகமான வேறுபாடுகளை உன் மனதில் இருந்து விடு. அன்பை மட்டும் அகத்தில் கொள். பிற்காலத்தில் நீ சரித்திர பிரசித்தி பெற்ற தேவனாக வருவாய் என்றார். பாரதியார் அதிர்ந்து போனார். மகான்களால் ஒருவரின் மனத்தை பார்க்க முடியும் என்பதற்கு இந்நிகழ்வை விடவும் சிறந்த சான்று வேண்டுமா? பாரதியார் இயல்பு நிலைக்கு மீள்வதற்குள், உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று சகோதரியார் கேட்டார். எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தை ஒன்றும் இருக்கிறது என்றார் பாரதியார். ஏன் உன் மனைவியை உடனடைத்து வரவில்லை? இது அம்மையாரின் அடுத்த கேள்வி. எங்கள் தேசத்தில் மனைவியரை பொது இடங்களுக்கு அழைத்துச் செல்வதில்லை. மேலும் மாநாட்டில் அவள் என்ன செய்யப் போகிறாள் என்று பாரதியார் பதிலளித்தார். இதை கேட்டதும் சகோதரி நிவேதிதா தேவிக்கு பெருஞ்சினம் பொங்கியது. மகனே, இந்நாட்டில் ஆண்கள் பலர் சுயநல வெறி கொண்டு பெண்களை அடிமை போல் நடத்துகிறார்கள். நீ ஓர் அறிவாளி, நீயும் இப்படி செய்யலாமா? வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்காமல் நாட்டிற்கு எப்படி சுதந்திரம் வரும் என்று எதிர்பார்க்கிறாய்? சகோதரியார் பேசிய மொழிகளை கேட்டதும் பாரதியாருக்கு பொட்டில் அறைந்தார் போல் இருந்தது. சரி, இனிமேலாவது உன் மனைவியை ஒதுக்காமல் அவளை உன் இடது கையென மதி, தெய்வமென போற்று என்று தன் உபதேசத்தை சகோதரி நிவேதிதா தேவி நிறைவு செய்தார். குதூகலமான எண்ண அலைகளோடு அம்மையாரை சந்திக்க வந்திருந்தார் பாரதியார். ஆனால் சந்திப்புக்கு பிறகு அவரது மனம் அடியோடு மாறியிருந்தது. ஒரு குளிர்ச்சியான வெள்ளைச் சூரியன் போல் பாரதியாரின் முன் காட்சியளித்தார் சகோதரியார். அதன் அருட்கணங்கள் மேலே பட்டதும் பாரதியின் உள்ளக் கடலில் ஆரவாரம் அடங்கி அமைதி தோன்றியது. உண்மை தன் உள்ளத்தை அறைந்ததை பாரதி ரசித்தார். தன் அஞ்ஞானம் அகற்றப்படுவதில் அவர் ஆனந்தம் கொண்டார். அவரின் தூய அறிவு கேள்வி கேட்கத் தொடங்கியது. சகோதரியார் சொன்னது எத்துணை பெரிய உண்மை! ஏட்டில் பெரிதாக பெண்ணியம் பேசும் நாம் வீட்டில் அதை உண்மையாக கடைபிடிக்கிறோமா? மனைவி என்பவளுக்கு நாம் அளிக்கும் மதிப்பென்ன? பாரதியாரின் நினைவலைகள் பின்னோக்கி நீண்டன. காசியில் இருந்து எட்டயபுரத்திற்கு திரும்பி இல்லற வாழ்க்கையை தொடங்கியிருந்த காலகட்டம் அது. பணி நிமித்தம் சென்னைக்குப் போன மன்னரோடு பாரதியாரும் நண்பர்களுடன் சென்றிருந்தார். மன்னர் கொடுத்திருந்த 500 அகநானூறு, புறநானூறு, கம்பராமாயணம் உள்ளிட்ட பல நூல்களை வாங்கி தீர்த்தார். ஆனால் செல்லம்மாவுக்கு ஒரே ஒரு புடவை மட்டுமே வாங்கியிருந்தார். ஊருக்கு திரும்பியதும் ஆசை ததும்பிய கண்களோடு காத்திருந்த செல்லம்மாவை அவர் பொருட்படுத்தவில்லை.
அவரிடம் 15 ரூபாய்தான் மீதம் இருந்தது. உடன் வந்த நண்பரின் கையிலோ 300 ரூபாய் மீதம் இருந்தது. இதை அறிந்த செல்லம்மாவின் கண்கள் அழுகையில் தழும்பின. அதில் ஏமாற்றமும் வலியும் மிதந்தன. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அப்போது தான் சொன்ன சொற்களை பாரதியார் நினைவு கூர்ந்தார். பணத்திற்கு ஏன் ஆசைப்படுகிறாய் செல்லம்மா? அழியும் பொருளை கொண்டு அழியாத கல்விச் செல்வத்தை வாங்கியிருக்கிறேன். புத்தகங்கள் வாங்கியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உனக்கும் திருப்திதானே? பாரதியாருக்கு தான் செய்த தவறு உறுத்தலையும் வெட்கத்தையும் கொடுத்தது. ஆணைப்போல் பெண்ணும் ஓர் உயிர்தானே? அப்படியென்றால் ஆணுக்கு விருப்பு வெறுப்பு இருப்பதைப் போல் பெண்ணுக்கும் இருக்கும் தானே? இந்த அடிப்படை உண்மை அறிவுக்கு அப்பட்டமாக தெரிகின்றதே. பின் ஏன் பெண்ணுக்கு விருப்பு வெறுப்பு கூடாது என ஓர் ஆணறிவு நினைக்கிறது? இதற்கு ஆணவமன்றி வேறென்ன காரணம் சொல்ல இயலும்? எனக்கு புத்தகங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று சொல்லி அவளை அடக்கிவிட்டோமே. ஐயோ, அவள் மனம் என்னவெல்லாம் காயப்பட்டிருக்கும். வீட்டின் சக்கரவர்த்தியாக நம்மை கருதி கொள்கிறோம். சரி, நாம் சக்கரவர்த்தி என்றால் செல்லம்மாதானே சக்கரவர்த்தினி. ஆனால் நாம் அவளை அப்படி நடத்துகிறோமா? இல்லையே, ஒரு சக உயிராக அவளை மதித்தோம். சம உயிராக மதித்தோமா? இல்லையே. கண்ணால் பார்த்திராத பல பெண்களுக்கு கல்வி அறிவு தேவை என வலியுறுத்துகிறோம். ஆனால் வீட்டில் நம் கண் முன்னே நிற்கும் மனைவியின் உரிமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க தவறுகிறோம். ஏன் இந்த முரண்பாடு? சரி, மனைவியரை வெளியே அழைத்து வந்தால் எல்லாம் மாறிவிடுமா? இல்லை, இல்லை. இது என்ன சிறுமைத்தனமான சிந்தனை? இப்படி யோசிக்கக்கூடாது. மனையாளை பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைத்துப் போதல் ஒரு வெற்றுச் சடங்கல்ல. ஆணாகிய நாம் ஒரு பெண்ணின் விருப்புக்கு மதிப்பளித்து சமானமான உரிமை வழங்குவதன் வெளிப்பாடு அது. இது ஒரு தொடக்க புள்ளி மட்டுமே. இன்னும் செய்வதற்கு நிறைய இருக்கிறது. ஏட்டில் மட்டும் மாற்றத்தை விரும்பினால் போதாது. வீட்டிலும் அது நடந்தாக வேண்டும். அப்போதுதான் நாட்டிலும் அது நடந்தேறும். இவ்வாறெல்லாம் நினைக்க நினைக்க பாரதியாருக்கு கண்ணீர் பெருகியது. அதே சமயம் அவர் சிந்தனையில் முதிர்ச்சியும் தெளிவும் பிறந்திருந்தன. அவரது கரங்கள் தாமாகவே சகோதரி நிவேதிதா தேவியை வணங்கின. பாரதியாருக்கு ஆசி கூறி சகோதரி நிவேதிதா தேவி ஓர் ஆள் இலையை பரிசாக அளித்தார். ஞானோபதேசம் அருளிய பிராட்டியை அக்கணம் முதல் பாரதியார் தன் குருதேவியாக வரித்து கொண்டார். இந்த அனுபவத்தை ஒரு அழகான கவிதையாக பின்னாளில் அவர் பதிவு செய்தார். அருளுக்கு நிவேதனமாய் அன்பினுக்கோர் கோயிலாய் அடியே நெஞ்சில் இருளுக்கு ஞாயிறாய் எமதுயர் நாடாம் பயிர்க்கு மழையாய் இங்கு பொருளுக்கு வழியறியா வரிஞர்க்கு பெரும்பொருளாய் புன்மைத்தாத சுருளுக்கு நெருப்பாகி விளங்கிய தாய் நிவேதிதையை தொழுது நிற்பேன். பின்னர் தான் வெளியிட்ட சுதேச கீதங்கள் நூல்களை அவர் நிவேதிதா தேவிக்கு சமர்ப்பணம் செய்தார். சுவதேச கீதங்கள் முதல் பாகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டி ஆத்தும நிலை விளக்கியதொப்ப எனக்கு பாரத தேவியின் சம்பூர்ண ரூபத்தை காட்டி சுவதேச பக்தி உபதேசம் புரிந்து அருளிய குருவின் சரண மலர்களில் இச்சிறு நூலை சமர்ப்பிக்கின்றேன் என்று தன் பக்தியை உருக்கமாக வெளிப்படுத்தியிருந்தார். நிவேதிதா தேவியை சந்தித்து திரும்பிய பிறகு மனைவி செல்லம்மாவை அவர் நடத்திய விதம் மாறத் தொடங்கியது. செல்லம்மாவின் கண்களில் அந்த மகிழ்ச்சியை அவர் கண்டுகொண்டார். தான் கனவு கண்ட புதுமைப்பெண் என்பவளின் சித்திரம் அவருக்கு மெதுவாக துலங்கத் தொடங்கியது. கல்வி கேள்விகளில் சிறந்தவளாகவும் சம உரிமை பெறுவதில் சமரசம் அற்றவளாகவும் அவள் உருவாகியிருந்தாள். நிவேதிதா தேவி கடத்திய அருளாற்றலால் பாரதியாரின் இதயம் இன்னும் வீறு கொண்டு இயங்கியது. புதுமைப்பெண்ணை புடம்போட அவரது பார்வை உலக நாயகிகளை நோக்கி திரும்பியது. www.kalkionline.com